அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மிளகா பஜ்ஜி ரெசிபி பார்க்க போகிறோம் இது கடை வீதியில் எல்லாம் கிடைக்குமே அந்த மாதிரி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு புது புது நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஒரு கப்பு கடல மாவு சேர்த்துக்கலாம் அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் தனியா பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் பொடி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கைப்பொடி அளவு கொத்தமரி தழை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா உங்களுக்கு ஆப்ஷனல்லு வேணுண்டா சேர்த்துக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தண்ணி ஊற்றிட்டு நல்லா பே பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் அப்போ தான் பேட்டர் இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும் அப்போ தான் மிளகா பஜ்ஜி நல்லா வரும் இப்போ மிளகாவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் எடுத்து வச்சுட்டு ஒரு கீரல் போடலாம் மிளகாவில் ஒரு கீரல் போட்டுட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துடலாம் அப்போ தான் குட்டி பசங்கள் எல்லாம் சாப்பிட்றப்போ ரொம்ப காரமாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு டஃப் பண்ண சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் ஆஃப் டீஸ்பூன் பொடி ஆஃப் டீஸ்பூன் பொடி ஆஃப் டீஸ்பூன் உப்பு ஆஃப் டீஸ்பூன் தனியா பொடி ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிளகாவை நம்ம கீரல் போட்டிருந்தோமே அதுக்குள்ளே டஃப் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா டஃப் பண்ணோம் அப்போ தான் நல்லா வரும் இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்தப்போ அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெயை சூடு படுத்திக்கலாம் சூடு படுத்திட்டு இந்த பேட்டருக்குள்ளே இந்த மிளகாவை போட்டுட்டு ஃப்ரை பண்ணிடலாம் இப்படி ஒன்று எண்ணா ஃப்ரை பண்ணோம் பார்த்து பண்ணுங்க என்ன ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்றுன்னா திருப்பி விட்ருங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் கலரில் பஜ்ஜி ஆகணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த இப்போ சர்வ் பண்ணிக்கிங்க இப்போ இதுக்கு கிரீன் சட்னி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமிரி தழை போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு பச்சை மிளகா நாலு பல் பல்லு வெள்ளங்காயோ கொஞ்சமாக இஞ்சி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டர் ரெண்டு கிராம்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் உப்பு இப்போ நல்லா கிரைண்ட் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி க்ரீன் சட்னி ரெடி ஆயாச்சு இப்போ உங்களுக்கு ஆப்ஷனல் ஒரு ஸ்பூனு தயிர் வேணுன்டா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிளகா பஜ்ஜியும் க்ரீன் சட்னியும் ரெடி ஆயாச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்